நெல்லை மாநகர பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வகாப் இன்று தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமில் 135,174 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சி பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து நடைபெற்றது. பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் கலந்து கொண்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உலக சுகாதார நிறுவன தீவிர கண்காணிப்பு மருத்துவ அதிகாரி பாலகணேஷ்குமார், மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் அப்துல் காதர், பாளையங்கோட்டை தாசில்தார் ஆவுடையப்பன், வருவாய் ஆய்வாளர் முகமது பாஷித், மாநகராட்சி நகர்நல அலுவலர் டாக்டர் சதீஷ், அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் தமிழரசி, திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் தலைவர் சங்கர், முன்னாள் தலைவர்கள் பரமசிவன், சொக்கலிங்கம், வருங்கால தலைவர் ஆவுடையப்ப குருக்கள், முன்னாள் செயலாளர் சங்கரநாயகம், துணைத் தலைவர் விவேக், டாக்டர் வெங்கடேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமில் கலந்து கொண்ட செவிலியர்கள், பணியாளர்கள், மருத்துவர்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி ரோட்டரி சங்கம் சார்பில் காலை உணவும் வழங்கப்பட்டது.